வணக்கம். பூக்கள்னாலே அதை பார்க்கும்போதே நமக்கு ஏற்படும் ஒரு மகிழ்ச்சி, அது வந்து ஈடு இணையே கிடையாதுங்க. வேறு எந்த மகிழ்ச்சிக்கும் குழந்தையும் சிரிப்பு, பூக்களின் அந்த மலர்ந்த அந்த இது இரண்டும் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை இயற்கையாக தரக்கூடிய அந்த மகிழ்ச்சி நமக்கு. அது மாதிரி வந்து நம்ம வீட்டில் வந்து பூக்கிற அந்த பூக்களை வந்து நாமளே வந்து அதை வந்து தொடுத்து நமக்கு வந்து தலைக்கு வச்சுக்கிறதுக்கு, சாமிக்கு வச்சுக்கிறதுக்கு, நம்மளுடைய அலங்கார வீட்டுக்கான அலங்கார இதுக்கு செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பூக்கள் வந்து பல வகையில் வந்து பயன்படுது. அப்படிப்பட்ட அந்த பூக்களை நம்ம வீட்டிலே வளர்த்து அது வந்து செடியிலேருந்து வளர்த்து ஒவ்வொரு இலையாக அது வந்து பெருசாகி அது மொட்டு விட்டு அது பூ வந்து மலர்றது, அதை நம்ம வந்து பார்க்கும்போது ஏற்படுற அந்த மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள். பட்டாம்பூச்சி பறக்கிறத விட அந்த மகிழ்ச்சி வந்து ரொம்பவும் இதமாக இருக்கும். அந்த பூக்களை பறித்து நம்ம வந்து சாமிக்கு வச்சு அந்த சாமி கும்பிடும்போது கிடைக்கக்கூடிய அந்த திருப்தி இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் வெளியில் வாங்கி கொடுத்து நம்ம பூ வச்சு நம்ம சாமி கும்பிட்டா கூட அந்த திருப்தி வந்து கிடைக்கவே கிடைக்காது. நம்ம வீட்டில் பூக்கிற அந்த பூக்களை வந்து பறித்து அந்த சாமிக்கு வைக்கும்போது அவ்வளவு மன திருப்தி கிடைக்கும். இந்த பதிவை வந்து எங்களுடைய கொழுந்தனார் வீட்டில் இருந்த கோயம்புத்தூர், ஏற்கனவே நான் வந்து ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கேன். அவங்க வீட்டில் தான் வந்து அவங்க விதவிதமாக அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் பல வகையான பூக்கள் வந்து அவங்க வீட்டில் பூத்துக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் சாமந்தி பூ கலர் கலராக அவங்க வந்து வச்சிட்ருப்பாங்க. அந்த சாமந்தி பூ உருளிலேயும் அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து உருளியில் பூக்களில் வந்து மாற்றி மாற்றி அவங்க வந்து வைப்பாங்க. சாமந்தி பூ, செம்பருத்தி பூ, இட்லி பூ, இந்த மாதிரி வந்து பல வகையான பூக்கள்லாம் அவங்களுடைய உருளியில் வந்து இடம்பெறும். அதையும் பாருங்கள். என் மாமியாருடைய ஆடிவள்ளி பூஜை, அவங்க வந்து அவங்களே பூவை பறித்து அவங்க திருப்தியாக அவங்க வந்து பூக்களை வந்து அலங்கரித்து சாமிக்கு வச்சு அதை வந்து கும்பிடுறாங்க. அதையும் வந்து பாருங்கள். இந்த மலர்ந்து அது வந்து சிரிக்கிற அந்த பூக்களை நீங்களும் வந்து பார்த்து ரசிங்க. நன்றி, வணக்கம்.